அனைவருக்கும் வணக்கம். பிஓ எக்ஸாம் 2023 தேர்வர்களுக்கான ஒரு முக்கிய அறிவிப்பு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் போஸ்ட்போன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் மிக குறைவுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா அதற்கான சூழல் வந்து நமக்கு இல்லைன்னு சொல்லியிருந்தோம். அதனால் 10/9/2023 தான் தேர்வு அப்படிங்கிறத ஒவ்வொருத்தவங்களும் மனதில் வைத்துக்கொண்டு அதற்கேற்ற போல் உங்களுடைய ஸ்டடி பிளானை வந்து செய்யுங்கன்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இப்போ ப்ரெஸ் நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னதாகவே ஹால் டிக்கெட் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து முதன்முறையாக இப்போ தான் இது மாதிரி செய்கிறாங்க. இதில் என்ன நம்ம கவனித்து பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பிஓ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம டிகிரி பிஎட், அதாவது நம்ம டெட்டுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிளோ, இப்போ நம்ம நார்மலாக வந்து பிஎஸ்சி பிஎடோ இல்லை பிஏ பிஎட் முடித்தவங்க எல்லாருமே இந்த பிஓ எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நம்ம எப்படியும் கணிசமான அளவு வந்து நிறைய பேர் வந்து விண்ணப்பம் செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்தோம். ஆனால் எதிர்பார்த்ததை விட குறைவான அளவு தான் விண்ணப்பம் செஞ்சுருக்காங்க. நீங்களே பாருங்கள், தேர்வு பார்த்திங்கன்னா எதிர்வரும் 10/9/2023 அன்று நடத்தப்பட உள்ளது. இத்தேர்வினை 42,712 தேர்வர்கள் இந்த தேர்வினை எழுதுவதற்கு வந்து விண்ணப்பித்துள்ளன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாகவே 42,712 ஆசிரியர்கள் தான் விண்ணப்பித்த தேர்வர்களுக்கு நுழைவுச் சீட்டு, அதாவது ஹால் டிக்கெட் பார்த்திங்கன்னா இணையதளத்தில் வந்து பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. 25/8/2023 முதல், அதாவது இன்று முதல் தேர்வர்கள் தங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு பயன்படுத்தி நுழைவுச்சீட்டினை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். தேர்வு கூட நுழைவுச்சீட்டினை பதிவிறக்கம் செய்வதில் ஏற்படும் கடைசி நேர பதற்றத்தை தவிர்க்கும் பொருட்டு தேர்வு கூட நுழைவுச்சீடு முன்னதாகவே வெளியிடப்பட்டுள்ளது. எனவே தேர்வர்கள் தேர்விற்கு ஒரு வார காலத்திற்கு முன்னதாகவே தங்களுக்குரிய நுழைவுச்சீட்டினை பதிவிறக்கம் செய்து கொள்ள அறிவுறுத்தப்படுகின்றார்கள். இதுதான் இன்றைய தினம் வந்த ப்ரெஸ் நியூஸ். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் ஆகுது ஆகல அதெல்லாம் அடுத்த விஷயம், நமக்கு தேர்வு அப்படிங்கிறது 10/9 சொல்லியிருந்தாங்க. அதற்கேற்ற போல் தான் உங்களுடைய ஸ்டடி பிளான் இருக்கணும்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் வந்தேன். நம்பிக்கையோடு, உங்களால் முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சிட்ருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே தேர்ச்சி பெற தான் போகிறீங்க. நிச்சயமாக இப்போ இருக்கக்கூடிய குறைவான நாட்கள் இருந்தாலும் கூட அதை முழுமையாக படிப்பதற்கு வந்து பயன்படுத்துங்க. உங்களால் என்ன முடியுமோ நம்பிக்கையோடு இருங்க. நீங்கள் படித்ததுலேருந்து கண்டிப்பாக கொஷின் வந்து வரும். அதனால் உறுதியோடு இன்மை இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே மிக அதிகமான அளவு வந்து நேரங்களை வந்து படிப்பதற்கு பயன்படுத்துங்க. படிப்பதை பற்றி மட்டுமே யோசிங்க, வேறு எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே எக்ஸாம் வந்து நல்ல முறையில் தான் எழுத போகிறீங்க. உங்கள் அனைவருக்கும் கல்விக்கன் சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.